ஆகஸ்ட் எலைட் பாஸ் ரிவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதே அமைக்கிறீங்க சப்போதான் நான் போகிற நோட்ஸ் வரும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜூலை எலைட் பாஸ் வந்து ரிவ்யூ பார்க்கலாம் மறக்காம வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு தோணும் எனக்கு வந்து ரெண்டில் பெஸ்ட்டு மாதிரி ஆகஸ்ட் தான் சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா எப்போ கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கொடுக்குற டீஷர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபீமேல் காஸ்டியூம் இது வந்து எப்பவுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை அடுத்து பார்த்திங்கனா இது வந்து நம்ம ஃப்ரீ பாசல் கொடுக்குற பேனர் அப்புறம் வெப்பண்டாயில் ஓச்சர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ இல்லாமல் கட்டான ஸ்கின் கொடுத்துருக்காங்க இந்த கட்டான ஸ்கின் லாபியில் எடுத்துகிட்டு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு சீன்க்கு வச்சிக்கலாம் ஸ்கின் இல்லைனா இது பார்த்தீங்கன்னா லேம்பணி கருப்பு கலர் இருக்க அதுக்கு வந்து ஸ்கின் கொடுத்துருப்பாங்க ஜூலில் வந்து நான் வந்து லேம்புன்றமே அது வந்து மான்சி தகுதிக்கு வந்து ஸ்கின் கொடுத்துருப்பாங்க சரி தெரியாமல் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேனர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எப்பவுமே கொடுக்குற மாதிரி பேனர்ஸ் இது வந்து ஃப்ரீ பார்சல் கொடுக்குற டீஷர்ட் இந்த டீஷர்ட்லாம் எப்போ மாதிரி தான் இருக்கும் எந்த இல்லை இதில் வந்து ஏதாவது டயக்ராம் அதாவது இந்த இமேஜ் மட்டும் ஏதாவது மாற்றி தருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது ஒரு பே அவத் பேனர் அவத்தாரன்ட்டா சாரி பேனர் அப்புறம் வந்து இதுதான் மெயின் இதுதான் அந்த ஃபீமெல் காஸ்ட்யூம் இந்த காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கல மறக்காமல் சொல்லி பண்ணுங்க இது வந்து கரண்டில் இருக்கிற டிராகன் ஒரு அது மாதிரி அந்த பஸ் மாதிரி இதில் வந்து சைத்தான் உள்ள வெளியே இருந்து உள்ள போது இது வந்து அந்த பாவாடை சட்டை இது சூப்பராக இருக்குதுப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுசர் தான் கொஞ்சம் மெயின் டவுசர் வந்து பாதி டவுசர் தான் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா இதுவும் நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சூ பார்த்திங்கன்னா செ இது வந்து செருப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து செருப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டு ஃபுட்டு இதெல்லாம் எப்போ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மெயின் இது வந்து அப்புறம் ஸ்கின் கொடுத்துருக்காங்க ரெண்டு புளட் சார் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த சின்ன இருக்கிற மாதிரி ரெண்டு புளட்ஸ் இருக்குன்னு அதுக்கு ஸ்கின் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பாண்டாயில் வைச்சி கொடுத்துருவாங்க இதில் வந்து எமோட் அதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் மற்றபடியும் இது எல்லாமே சூப்பராகவே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டீ டீஷர்ட் இந்த டீஷர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பாஸில் கொடுக்குற டீஷர்ட் இதுவும் சூப்பராக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு பேனர் இந்த பேனர் பார்த்திங்கன்னா பின்னாடி கண் இருக்கு மாதிரி பேனர் இல்லை ஆ சாரி பேனர் தான் ஆ பேனர் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க இந்த கிரானட் ஸ்கின் சூப்பராக இருக்குது இது வந்து மேட்சில் போடாதான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு ஒரு அனிமேஷன் எப்படி உள்ளே வருதுன்னு தெரில அது போட்டால் தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ பாஸில் கொடுக்குற பேனர் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் அதாவது நீங்கள் வந்து எளிமையை அடிச்சு பால் ஊற்றி படுக்க வச்சோம்னா அவனுக்கு லூட் கிடைக்கும் இல்லையா அந்த பாக்ஸ் இதுதான் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சிப்பு மாதிரி அதாவது கப்பல் மாதிரி இருக்குது இப்போ சூப்பராக இருக்கும் இந்த பாஸ் இந்த பே இந்த லூட் பாக்ஸ் சோசரமே இந்த இந்த பாஸ் போட்டு அவனும் ஏன்னா சூப்பராக இருக்குது இந்த லூட் பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்கேட் போர்டு இதில் வந்து ரெண்டு ஸ்கேட் போர்டெலாம் ஒரே ஒரு ஸ்கேட் போர்டு தான் கொடுத்துறாங்க இது வந்து ப்ளூ கலரில் ஏதோ மீன் மாதிரி இருக்குது கொஞ்சம் மீன் அனுப்பினாடி தொங்க விட்றான் போல சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிராக்மெண்ட் அப்புறம் எவாலிஷன் ஸ்டோனு எப்போ கொடுக்குற மாதிரி ஸ்டோன் தான் இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ பசுல் கொடுக்குற பேக் பேக் இது வந்து பேக் பேக் எல்லாத்தாடியும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கலர் அடிச்சு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க சரி விட்டுருங்க அடுத்து பஸ்ஸில் இருக்கிற பேக் தான் செமையாக இருக்கும் இந்த எலைட் பஸ்ஸில் இருக்கிற பேக் பார்த்திங்கன்னா எந்த இது வரைக்கும் எந்த இலைபஸ் உடாமதிர்தான் இருக்கு இது பார்த்திங்கன்னா கேரட் இருக்கு இல்லையா அது வந்து ஃபஸ்ட் ஆள் பேக் பேக் இது கேரட்டை உள்ளே வச்சு அப்படியே தெச்சுட்டாங்க செகண்ட் ஆள் பார்த்திங்கன்னா கேரட்டை வெட்டுற மாதிரி கத்தி கொடுத்துருக்காங்க அந்த கேரட்டை வெட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆள் பார்த்தீங்கன்னா அதை விட கத்திலாம் கொடுத்து கொஞ்சம் நிறைய காயில் உள்ள போட்டு அள்ளி போட்டாங்க இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த பேக் பேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு அந்த பேக் பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ கொடுக்க முன்னாள் அப்புறம் வந்து எலைட் கெல்லி இருக்குது அதுக்கு வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான் அந்த மெயினான மேல் காஸ்டியூம் எந்த காஸ்டியூம் பார்த்திங்கனா காலையில் கர்ச்சிப்பெலாம் கட்டிட்டு அப்புறம் தோலில் துண்டுலாம் போட்டிருக்கான் காலையில் கர்ச்சிப் கட்டியிருக்கான் அப்புறம் தோல் துண்டு போட்டிருக்கான் சிக்ஸ் பேக் பாடியில் வச்சிருக்கான் டவுசரும் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த எலைட் பாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கா மறக்காமல் சொல்லிப்பானுங்க ஏன்னா இது பார்த்திங்கனா எமௌண்ட் தான் இல்லை மற்றபடி இது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருங்க ஐஸ் மீண்டும் அது சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஐஸ் லவ் யூ ஆ பாய்